போதும். உங்கள் வீட்டில் இடம் இல்லையா, ஒரு பப்பாளி மரம் வைங்க, ஒரு அஞ்சு துளசி வைங்க, ஒரு வல்லார செடி வைங்க. ஏன் நம்ம அதை வைக்க மாட்டேங்கிறோம், சின்ன சின்ன செடி தானே இது, நம்ம வைக்க மாட்டேங்கிறோம், நம்மளுடைய சோம்பேறித்தனம். ஸோ அதை கொஞ்சம் தயவு செய்து விளக்கிட்டு, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இடம் இல்லையா, சின்ன சின்ன வைங்க, ஆடத்தோட வைங்க, நொச்சியில் வைங்க, இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து போயிடுச்சு இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் வைங்க, தயவு செய்து இதெல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் விவசாயிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், வேலி செடிகள் அமைக்கும் போது வேலி செடிகளில் நொச்சி இந்த மாதிரிலாம் பயன்படுத்துங்க, அதுவே பூச்சி விரட்டியாக பயன்படும் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் நம்மகிட்ட மறைஞ்சிருச்சு, முன்னாடிலாம் வந்து வேலி செடிகளில் வந்து அதெல்லாம் இருந்துச்சு, இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஸோ அதையும் நீங்கள் தயவு செய்து பண்ணுங்கள். அண்ணா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அரிய வகை மரக்கன்றுகளை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி இது வந்து எல்லாருமே கேட்டுட்டுருக்கிறாங்க, அரிய வகை மரங்களை நான் கொண்டு வரணும், அரிய வகை மரங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நாட்டு மரங்களே இன்றைக்கி அரிய வகை மரங்களாகிடுச்சு, இதான் உண்மை, எல்லோரும் ஒத்துக்கணும். நம்ம வேம்பே அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு, வேம்பு வந்து தானாக உற்பத்தி ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் மரநட்டம் அப்படிங்கிறத விட, நாம் மரநட்டம் அப்படிங்கிறத விட, இன்றைக்கி வந்து பறவைகள் அவங்க தான் நமக்கு அதிகமாக மரத்தை நட்டுட்டுருக்குறாங்க. நமக்கு வந்து இன்றைக்கி எதில் நட்டுருக்குறோன்னா, இருக்கிற இடத்துலேயே குடியிருப்பு இடத்துலேயே மரங்கள் இல்லை, அதை தான் வந்து எங்களை மாதிரி அறக்கட்டளைகள் வந்து செஞ்சுட்டுருக்குறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அரிய வகை மரங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மகிட்ட இப்போ பார்த்திங்கன்னா அறநெல்லிக்காய், இது எல்லோரும் முன்னாடி யூஸ் பண்ணது, ஆனால் இந்த அறநெல்லிக்காய் இன்றைக்கி யார்ட்டையுமே கிடையாது. சீத்தாப்பழம் நம்மகிட்ட இருக்குது, யார்ட்டையுமே கிடையாது. இன்றைக்கி அதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு, அழிஞ்சிட்டு வரதும் கூட குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இதை கொண்டு வந்தோம். மகாக்கனி இந்த மாதிரி, அப்புறம் அரச மரம், அரச மரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் நடமாட்டாங்க. இன்றைக்கி ஆலமரம், ஆலமரமும் கொஞ்சம் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டு மரங்களை தான் நாங்கள் மீட்டெடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி என்னென்னா, அதுவே இன்றைக்கி அரிய வகை மரம் தான், அன்றைக்கி அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. எங்கேயோ இருந்து கொண்டு வந்த கொண்டு வந்த அரிய வகை மரம்னு உங்கள்கிட்ட புகுத்துறத விட, என்னுடைய நாட்டு மரம், என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் விட்டு சென்ற அத்தனை மரத்தையும் உங்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். அறநெல்லிக்காய் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நவால் மரம் இன்றைக்கி நவால் மரம் ஒரு கிலோ வெளியே போய் நவால் பழம் கேட்டிங்கன்னா ஒரு கிலோ 150 ரூபா சொல்கிறாங்க. நவால் மரம் யாரும் நடமாட்டுக்கிறாங்க, நாங்கள் எத்தனை பட்டு போய் நவால் மரம், நவால் மரம் வேண்டாம் தம்பி அப்படிம்பாங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி பிரசங்க தயவு செய்து அரிய வகை மரம் அப்படின்னு ரொம்ப பிரமிப்பாக போகாமல் தயவு செய்து எல்லோரும் வந்து நம்ம நாட்டு மரங்களை நோக்கி போவோம். அதே மாதிரி தென்னை மரம் நடுறீங்க, குறைஞ்ச வயசில் உள்ள மரங்களை நடுறீங்க, அதெல்லாம் செய்ய வேண்டாம். நாட்டு மரங்களை கொண்டு போவோம், எல்லா இடத்துலையும் நாட்டு மரங்களை கொண்டு போய் நடுவோம். நம்மளுடைய அறிவகை மரம்ட்டு பெரிய பெரிய இதெல்லாம் தேடாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேம்பு, புங்கன், பூவரசன், அரசமரம், ஆலமரத்தை காப்பாற்றுவோம். அதுதான் நமக்கு மலை தரக்கூடிய மரங்கள், அதை நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும். இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம இழந்துட்டுருக்குறோம், அதெல்லாம் இழக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் ஒரு மரத்தோடு தயவு செய்து பயணியுங்கள். நகராட்சிக்கும், என்னுடைய குழுக்கும், என்னுடைய டோனர்ஸ்க்கும், எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. இந்த வெயில் நேரத்தில் கூட உங்களோட பசுமை குடில் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய மரக்கன்றுகள் பற்றியும் எனக்கும் மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுடைய அறக்கட்டளைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் உங்களுடைய பசுமை குடில் அமைப்பு அம்பை தாண்டி திருநெல்வேலி முழுக்க பயணிக்கணும்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமாற வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.